வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிருஷ்ணன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தப்ளியம்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளேஸ் 2022 அதாவது இஃபுட்பால் 2022லேருந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்னன்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்திக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெர்ஷன் 1.0.0 அப்டேட் என்றைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 14/4/2022 ஆல்மோஸ்ட் ஈஸ்டர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீக்கெண்டில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டுட்டு வராங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க ஒரு லிஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. டிஃபெண்டிங் கண்ட்ரோல்ஸை வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஃபெண்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சோல் வெர்ஷன் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு பாலை வின் பண்ணுறது, அதாவது ஏஏ கிட்டேருந்து ஒரு பாலை வின் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட்லி இன் வின்னிங் பால் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு ஷோல்டர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிஃபெண்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போடுறது, 2019 வெர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஒரு விஷயமா இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். கன்சோல் வெர்ஷன்லாம் விளையாண்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இந்த வெர்ஷனில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஃபீலே இருக்காது. ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ப்ரெஸிங் அப்படி இருந்த மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல அந்த ப்ரெஷரை, முன்னாடி இருந்தது நல்லா இருந்துச்சு. அதை வந்துட்டு அவங்க இப்போ வந்துட்டு நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ரெஷரில் வந்துட்டு. அதாவது ஹோல் டீம் வந்துட்டு ப்ரெஷர் பண்ணுறது, மேனேஜர் அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஸிங் ஸ்டைல் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறமா மேட்ச் அப் சொல்லவே வேணாம். இப்போ வந்துட்டு இந்த ஆன்லைன் மேட்ச் மேக்கிங்காக இருக்கட்டும், அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள். மேட்ச் அப்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஏஐ கூட விளையாடும் போது அந்த டீம் செலக்ட் ஆகிறது, இல்லை டீமோட டேட்டா ஃபெச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஸ்பீடப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பெரிய விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாசிங்கில் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுலாம் வந்துட்டு ஒரு டிஃபெண்டிங்கில் இருந்தக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டை பற்றி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாசிங்கோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப செமையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டன்னிங் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாசிங்கில் என்னடா இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டி கிடக்கு, பாஸ் பண்ணது நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் 2019 வெர்ஷன் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேயருக்கு நீங்கள் பாஸ் பண்ண போறீங்கன்னா அந்த அக்யூரசி நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு அந்த அக்யூரசி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதை வந்து டார்கெட் டெசிஷன் அதை வந்துட்டு ரொம்ப அக்யூரஸாக ப்ரைஸாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிசைஸ் மீன் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, அக்யூரட்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம், இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ டெசிஷன் மேக்கிங், அதில் வந்து நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஐ கான்சென்ட்ரேட்னா ஒன்றும் இல்லை, இந்த பாட்டு கூட நம்ம விளையாடுறோம் பார்த்தீங்களா, ரோபோட் கூட விளையாடுறது. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துட்டு நம்ம பாஸ் எடுக்கிறப்போ, அதாவது நம்ம ஒரு பாஸை ரிசீவ் பண்ணுறோம்னா அப்போ வந்துட்டு அது எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி இருக்குது எது இருக்குன்னு. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதாவது மொபைல் வெர்ஷன்லலாம் சூப்பராக இருக்கும், கன்சோல் வெர்ஷனில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது 2022 வெர்ஷனை 2021 கம்பேர் பண்ணுறப்போ. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இன் பாஸ் வாங்குறப்போ நம்ம பிளேயர்ஸ் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ 2021 வெர்ஷனில் நம்ம வந்துட்டு ஒரு அட்டாக்கர்கிட்ட பாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பால் இங்கே வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓடுறவர் தான் ஒரு நல்ல அட்டாக்கர். அது மட்டும் இல்லாமல் சில அட்டாக்கர்லாம் பார்த்தீங்கன்னா பால் வந்ததுக்கப்புறம் நின்று அதை எடுத்து அதுக்கப்புறம் திரும்பி போகிறதுக்குள்ள டிஃபெண்டர் வந்து ஒரு பால் எடுத்துட்டு போயிடுவோம். அதில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெருசாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மொபைல் வெர்ஷனுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மொபைல் வெர்ஷனுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரமே நாங்கள் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன், என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மொபைல் ரிலீஸ் பத்தினது, இல்லைனா மொபைலுக்கான அப்டேட்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல வந்துட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் இது வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கன்சோல் வெர்ஷனில் நிறைய பேர் விளாட்றீங்க, அதை வந்துட்டு அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் இன்னும் உங்களுக்கு ப்ரெஸிங் அப்புறமா டிஃபெண்டிங் அப்புறம் பாசிங்லலாம் இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.